உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2023 ஜூலை மாத ராசி பலன்கள். தனுசு ராசி அதிபதி, ராசி அதிபதி ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் பாவத்தில் நின்று ராசியை பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த மாதம் மிகவும் புத்துணர்ச்சியோடு, சுறுசுறுப்பாகவும், நல்ல செயல்திறனோடும், நல்ல அணுகுமுறையோடும் நடந்து கொள்வீர்கள். 9ஆம் பாவகம் அதிக சுபத்துவத்தோடு, அதாவது ராசிக்கு 5-12 கூடிய செவ்வாய் 9ல் அமர்ந்து, சிம்மத்தில் அமர்ந்து, அவருடைய அதிநட்பு வீடான சிம்மத்தில் அமர்ந்து சுக்கரன் புதனோடு இணைந்து செயல்படுறதுனால தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருமே மிகவும் சுறுசுறுப்பாக காண்பீர்கள். பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கு உண்டான முயற்சியை நீங்கள் கையில் எடுத்தால் கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும். தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய மாதமாக, வருமானத்தை சிறப்பாக ஏற்றக்கூடிய வாரமாக, 1 பங்குக்கு 2 பங்கு வருமானம் நம்ம கையில் வரக்கூடிய வாரமாக மாதமாக இந்த மாதம் ஜூலை மாதம் விளங்கும். பொதுவாக ராசியை குரு பார்த்தாலே, ராசியை குரு பார்க்குற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு புதிய தொழில் முயற்சி, ஒரு விதமான சில திட்டங்கள் தொழிலே நீங்கள் வந்து சில பிளான் போட்டு வச்சுருக்கிறீங்க, அந்த பிளான்லாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வயதில் சிறிய வயதுள்ள இளைஞர்களுக்கு கல்வி மேம்பாடு, கல்வித்திறன் கண்டிப்பாக அதிகமாக கைகூடி வரக்கூடிய அமைப்பு, கல்வித்திறன் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையை 60 வயதை கடந்த பெரியவர்கள், தாய் தந்தையர்கள் அவர்களும் இந்த ராசியிலே பிறந்திருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய அமைப்பிலே, குழந்தைகளுக்கு உதவக்கூடிய அமைப்பிலே, குழந்தையினுடைய கல்வியை மேம்படுத்தக்கூடிய அமைப்பிலே தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்திலேயே வந்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது ராசி என்பது அந்தந்த ஒளி கிரகங்களினுடைய அமைப்பில் பார்க்கும்போது மட்டுமே அந்த ராசிநாதன் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். நமக்கு பணம் வேணும், காசு வேணும், சம்பாதிக்கணும், நல்ல நிலையில் மேம்படணும், நல்ல தொழில் அமைப்பில் இருக்கணும், இது எல்லாமே நமக்கு எப்போ வரும் அப்படின்னா ராசிநாதனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தொழிலில் எந்த சிக்கலும் இல்லாமல், எந்த வில்லங்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த கேஷுவலாக எப்பயுமே சாதாரண நிலையில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு திருமண தடை, வயதில் உள்ளவர்கள், 30 வயது இருக்கும் இளைஞர்களுக்கு திருமணத்தில் இதுவரைக்கும் தடை இருந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை விலகும் மாதமாக இந்த மாதம் விளங்கும். வெளிநாடு செல்லும் எண்ணமுடைய சிலருக்கு, அந்த வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கணும்னு எண்ண உடையவர்களுக்கு எல்லாமே வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக நடக்கும். பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கி பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில், அதாவது 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 5ல் குரு நின்றிருக்கிற காரணத்தினால் பூர்வீக சொத்துக்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், அதாவது சட்ட சிக்கல்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது ரெக்கார்டு பிரச்சனை, அதாவது காடு விவசாய அவங்களுடைய நிலத்தினுடைய அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் அதன் மூலிமா வேறு ஏதாவது வச்சு நீங்கள் அதை தொழில் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைலேருந்து எல்லாமே கிளியர் ஆகி வெளியே வருவீங்க. அதாவது பூர்வீக சொத்து மூலியமாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்காத அன்பர்கள், அழகான வாரிசுகள் வரக்கூடிய ஒரு நேரம், வாரிசுகள் கருத்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தைகள் அமைப்பு வரக்கூடிய ஒரு நேரம், அந்த குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களை எல்லாமே மிகவும் ஒரு நல்ல மாதமாக ஓடிட்டுருக்கும். வெளிநாட்டு பயணம், அரசு வேலையை எதிர்நோக்கி கொண்டிருந்த இளம் இதனருக்கு அரசு வேலை இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கலையே, வருமானம் சரியாக இல்லையே, தொழில் சரியாக இல்லையே, நாம் எந்த வகையில் நம்ம முன்னேறது, எப்படி தொழில் நடத்துறது, குடும்பம் ஆகிடுச்சு, குழந்தைகள் ஆகிடுச்சு, தாய் தகப்பன் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம ஒரு நபரே எப்படி சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாமே, தனுசு ராசி நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் இதுக்கு விடிவுகாலன்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் அப்படின்னா, இப்போ வருமானம் தடைப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாமே பின்மல் வருமானம் நல்ல முறையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அமைப்பு. கவனிக்கிறது அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னா குழந்தைகள் இருக்கும், மனைவி இருப்பாங்க, தாய் தகப்பன் இருப்பாங்க, மோதாதர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கணும்னா கவனிக்கிற அமைப்புக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய ஒரு நாள் மாதமாக இந்த மாதம் விளங்கும். அதே போல் வீட்டு வசதி இல்லாத
தனுசு ராசி அன்பர்கள், வீட்டு வசதியே நமக்கு இல்லையே, ஒரு நல்ல வீடு கட்ட முடியலையே, அந்த வீட்டில் நம்ம எல்லோரும் நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்க, நாம் ஒரு நல்ல வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிறது மனதில் வந்து கவலையை வச்சுட்டு இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அந்த நல்ல ஒரு அதுக்கு உண்டான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு அமைப்பு, அப்போ அந்த வீட்டு வேலையை நடத்தி முடித்து சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் குடியேறுகிற அமைப்பு, இது எல்லாமே வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வாகன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லோரும் வண்டி வச்சிட்ருக்கேன், நமக்கு ஒரு வண்டி கூட இல்லையே, ஒரு டூ வீலர் கூட குறைஞ்சபட்சம் நம்ம வாங்க முடியலையே, செய்ய முடியலையே அப்படிங்கிற இருக்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகன விருத்தி எல்லாம் வரும். ஒரு புது வண்டி வாங்கி ஓட்டக்கூடிய அமைப்பு, அதில் குழந்தை மனைவிகளை உட்கார வச்சுட்டு போய் சந்தோஷப்படுற அமைப்பு, இது எல்லாமே இந்த வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் புதுசாக தொடங்குறவங்க ஒரு தொழில் வச்சுருந்து ரெண்டு மூன்று தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையில் ஒரு பதவி உயர்வை ஏற்படக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பதவி உயர் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். எல்லா வகையிலையுமே நீங்கள் மேலே மேல் நோக்கி போகக்கூடிய அமைப்பு தான், வசதி வாய்ப்பை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு தான். இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே இந்த ராசி அப்படின்னா அந்த ராசிகளுக்குன்னு தனி குணங்கள் இருக்குது இல்லைவா, தனுசு ராசினாவே குரு பகவானுடைய வீடு, ராசிநாதன் குரு பகவானாக வர்றாரு. அப்போ அவங்களுக்கு நம்ம மற்றவர்கள் முன்னாடி நாம் கொஞ்சம் பார்த்தா எடுப்பாக தெரியணும், கொஞ்சம் கௌரவமாக தெரியணும், கொஞ்சம் மரியாதையாக தெரியணுங்கிற எண்ணம் கொண்டவங்க நீங்கள். அந்த மரியாதையும் கௌரவமும் அந்த பண வசதி வாய்ப்பும் நம்மளுடைய நிலையிலேருந்து படிநிலையிலேருந்து கீழே இறங்கக்கூடாதுங்கிற நினைக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி நீங்கள் கீழே படிநிலையிலேருந்து கீழே இறங்கி இருந்தவங்க, ரொம்ப சிரமத்தில் இருந்தவங்க, நம்மளை பார்த்தா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாம் எப்படி நமக்கு ஒரு மரியாதை கௌரவம் வேணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, அந்த மரியாதை கௌரவம் பண வசதி வண்டி வாகன வசதி இதெல்லாம் கூடுகின்ற மாதமாக, நம்மளை பார்த்தா மதித்து மற்றவங்களை நின்று மதித்து பேசக்கூடிய வாரமாக, நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு நீங்கள் நம்ம இங்கே இதை எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன, இந்த திருமணம் ஆகாத இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சில பேர் போய் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சி அந்த திருமணத்தை நடத்த முடியல, திருமணம் நடக்கலை, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது சார், எனக்கு வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, நகை நட்டெல்லாம் கூட நான் பண்ணி வச்சுட்டேன், வீட்டில் எனக்கு கார்டு இருக்குது, வீடு வசதி இருக்குது, அருமையான என்னுடைய வேலை இருக்குது, மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் திருமணம் மட்டும் நடக்கலை அப்படின்னு மன உளைச்சல் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் திருமணத்தில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ இந்த திருமண அமைப்பாளர்களே ஜாதகத்தை எடுத்துக்கிறாங்க, இப்போ நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்க, ரெண்டு அமைப்பாளர்கிட்ட கொடுக்குறீங்க, அமைப்பாளர் பார்த்துட்டு இதில் எட்டில் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் இருக்கிறத தான் பண்ணும், லக்னத்தில் கேது, ஜென்மத்தில் கேது, ஜென்மத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்க அந்த ஜாதகம் போகிறது இவங்களே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நிறைய தடங்கல்கள் அவர்களால் தான் உண்டாகுதுங்கிறது ஒரு அமைப்பு. இந்த ஜென்மத்தில் ராகு, 7 செவ்வாய், 8 செவ்வாய், கலசர தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு 50 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு திருமண தடை ஏற்பட்டுருக்கு, அதுதான் உண்மை. அதனால் அந்த திருமண தடைக்கு முக்கிய காரணம் அதுதான். 10 பொருத்தம் முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு, என்னுடைய குருநாதரே வளைச்சி வளைச்சி சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கி நிறைய பேர் அதிலேருந்து மாறிக்கிட்டு வராங்கிறது உண்மை. அதனால் மாறிக்கிட்டு வராங்கிறது உண்மை. அதனால் அந்த தடங்கள்லாம் இங்கே எந்த வகையிலையுமே அந்த மாதிரி ஒரு தடங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த திருமண தடை கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த ராசியில் இன்றைக்கி பிறந்த இந்த மாதம் முழுவதும் அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த முயற்சியெல்லாம் கம்ப்ளீட் ஒர்க் அவுட் ஆகும். திருமண வகை எந்த வகையிலுமே அது எந்த வகை மோசமாக, அதாவது மோசமான தசாபுத்தியாக இருந்தாலும் சரி அது நடக்கும். பொதுவாகவே வந்து ராசியை குரு பார்க்க பிறந்தவர்கள், ராசியை இப்போ கோச்சாரத்தில் குரு பார்த்துக்கிட்டு இருக்கு, இதுதான் குரு பலன் அப்படின்னு சொல்லப்படுது. குரு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அமைப்பில் உங்களுக்கு சாதகமான ஒரு திசையும் நடந்தால் உடனடியாக திருமணம் அந்த திருமணத்தை அமைச்சு கொடுத்துரும். பாதகமான திசை வரும்போது சில தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆனால் பாதகமான திசை வரும்போது கண்டிப்பாக அந்த தடங்கள் உண்டா வரத்தான் செய்யும், தடங்கள் வந்தாலும் நடக்கும். அதனால் திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் மாதமாக இந்த 2023 ஜூலை கண்டிப்பாக இருக்கும். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.